हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। इनकी नम्बर और अट्टहासमान ग्रेवी दाँ पाकपो फ्रेंड्स। अद रोम अभुत टेस्ट मसाला इलाम तक से फ्रेंड्स। इतक नम्बर मोदी और मूणु मुटे वेड़ी वो डिश् पाती बैचलर्स बिगिनर्स डिश् वो सीकर ईसिया से फ्रेंड्स। अद्क मूणु मुटे वो वेड़ी वे कुटी कुटिया कट पड़ी वे और वंगयम कट पड़े नान रेक और वंगयम कट पड़े नहीं रेम मूंगयम आलुक मेरी कट पड़ो इतक ना और कड़ाई मूणु टी स्पून एण विटिकटे सूडाचान पाक करेवपिल तलचिकटे வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வதக்குன்னு வதக்கிட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த எண்ணெயிலேயே இந்த இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு கூடவே இவர் கூட கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சிக்கன் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூனும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இதுக்கு நீங்கள் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாத்தூளோட நெடி போகணுன்றதுக்காக அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி வதக்கி வதக்கிட்டு இந்த மிளகாத்தூள் நெடி போகிறதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். சிறுந்தியிலே வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாது, கருகிடும் அந்த மிளகாத்தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைகளை வந்து இதுக்குள்ளே சேர்த்துப்போம். இன்றைக்கி நான் வந்து ரெண்டு விதமான முட்டையை வறுவலாகவும் செஞ்சு காப்பிட்டுருக்கேன். இதை வந்து தண்ணியாக எடுத்தோம்னா கிரேவி மாதிரியும் வந்துடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி பதத்தில் எடுத்துட்டோம்னா கிரேவி மாதிரி சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம இதை ஒரு ரசம் வச்சுட்டு அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் இது முடிஞ்சிடும். வேலைக்கு போயிட்டு வர லேடிஸ் ஆகட்டும், இல்லை குட்டீஸ்களே கூட சரி, வீட்டில் வந்தோம்னா டக்குன்னு ஒரு இதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியான ஒரு டிஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ் இது. இதுக்கு ஒரு அரை எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கோங்க, இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாகவே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான் இது. இப்போ இதே ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து சாத்து கூட போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம், ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது ஒரு சிறந்த ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேக வச்ச முட்டைகளை நம்ம இன்னொரு விதமாகவும் செய்யலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை விட இது என்னென்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள், உங்களுக்கு வேணும்னா பெப்பர் பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளுக்கு பதிலாக ஒரு 2 பூண்டு நசுக்கி போட்டுட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி அது கூடவே மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா இது பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த முட்டைகளை அது கூட போட்டு பிரட்டி எடுத்தோம்னா சூப்பரான எக் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எக் 65 கூட சொல்லிக்கலாம். இதை அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காக ஆகிடும். இது எப்பயுமே நம்ம இந்த மாதிரி தான் நிறைய பேர் செய்வாங்க, அதுக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பிகினர்ஸ் ஆகட்டும், இல்லை சுட்டி குழந்தைங்களாகட்டும், அவங்களுக்கும் இது ஈஸியாக அவங்களே செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கலர்ன சாதம் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதை. இந்த எக் 65 நம்ம வந்து மிளகாத்தூள் போடாமல் மிளகுத்தூள் கூட நம்ம ஆட் பண்ணி செஞ்சோம்னா கோல்டு ஃபீவரால் அவஸ்தப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். எம்மியான டேஸ்ட்டில் ஒரு குழம்பு ஊற்றி ஒரு ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 டிஷ்ஷும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ்.